அன்பார்ந்த நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலும் உங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷமாயிருக்கிறது. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு 15:28 இப்படியா சொல்லுகிறது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அமேன், ஆமென். இந்த வசனத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் தான் இது. அந்த ஸ்திரீ இயேசுவை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்காங்க தன்னுடைய மகளுடைய சுகத்திற்காக. ஆனா இயேசு அவளுடைய விசுவாசத்தை சோதிக்கிறதுக்கு அமைதியாவே வர்றார். அவருடைய சீஷர்கள் கூட சொல்றாங்க, ரொம்ப நேரமா நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க, அவங்கள அனுப்பி விட்டுருங்கன்னு. ஆனாலும் இயேசு வந்துட்டே இருக்காரு. அவங்க வீட்டுக்கு வந்த போதும் அந்த நான் என்னோட பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் எப்படி இன்னொருத்தவங்களுக்கு தர முடியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஸ்திரீ வந்து விடவே இல்லை, கர்த்தரை பிடித்துட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டே இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் என்னோட பிள்ளைகளுக்கு நான் வச்சிருக்கிறத எப்படி நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பனா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஸ்திரீ அழகான ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று. அவங்களுடைய அந்த தாழ்வை எவ்வளோ பெருசா அந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்களா? ஒரு நாய்க்கு ஈக்குவலா நம்மளை சொல்லும் போது நம்ம வந்து ஒன்னு கோவப்படுவோம், இல்லைன்னா சே இவ்வளோ நம்மளை கேவலமா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம எழும்பி வந்திருப்போம். ஆனா அந்த ஸ்திரீயோட விசுவாசமும் அந்த தாழ்மையும் அவங்க சொன்ன அந்த வார்த்தையில இருந்தது. அடுத்த நிமிஷமே இயேசு அவளை பார்த்து என்ன சொல்றாங்க, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று அவருக்கு சொல்லுகிறார். இந்த நாளிலும் நாம தாழ்மையா இருக்கிறோமா? கர்த்தர் நம்ம இடத்துல அந்த தாழ்மையை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்ம இடத்துல அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எதிர்பார்த்திருக்கிறார். அநேக நாட்களா நாமளும் கர்த்தரிடத்துல இந்த நாம கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே, நமக்கு இதுக்கு ஆண்டவர் பதில் தரவே இல்லையே அப்படின்னு சூழ்ந்து போயிருக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்றார், நீங்க உங்களை தாழ்மைப்படுத்துங்க, கர்த்தருடைய சமூகத்துல உங்களை தாழ்த்துங்க, ஒரு விசுவாசத்தோட இருங்க. அவர் என்ன சொன்னாலும், ஒரு யாக்கோபு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விட மாட்டேன்னு போராடி செபித்தது போல நீங்களும் இந்த நாளில கர்த்தரை விடாம, அப்பா நீங்க என்ன ஆசீர்வதிக்கலன்னா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு போராடி அந்த ஸ்திரீய போல தன்னுடைய மகளுக்காக அவங்க ஜெபித்தது போல இன்னைக்கு உங்களுக்காக நீங்க உங்களை தாழ்த்தி அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லுகிறார், உங்களை பார்த்து நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று. என்னோடு இணைந்து கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஓ ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த காலை பொழுதுல ஆண்டவரே உங்க சமூகத்துல அமர்ந்து ஆண்டவரே உண்மை தியானிக்கவும் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிறதற்கும் நீர் எங்களுக்கு கொடுத்த அப்பா இந்த சாக்கியத்திற்காக இமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா அந்த ஸ்திரீய போல இன்னைக்கு ஆண்டவரே எங்களை உங்க சமூகத்துல தாழ்த்துகிறோம். இந்த நாளில ஐசப்பா ஆண்டவரே எங்களுடைய பெருமையான காரியங்களை மன்னியுங்க. இந்த வேலையில எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஐசப்பா. தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு வேதம் சொல்லுகிறது தகப்பனே. இந்த வேலையில ஆண்டவரே என்னோடு இணைந்து செபிக்கிறவர்கள் எல்லாரும் யார் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துகிறார்களோ இந்த உணவங்களை உயர்த்த வேண்டும்படியாய், அவங்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும்படியாய் செபிக்கிறோம் ஐசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேகர் கண்டிராத இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மையே நம்பி இந்த வேலையில உங்க சமூகத்துல வந்திருக்கிறோம் ஏசப்பா ஆண்டவரே. அப்பா அந்த ஸ்திரீ ஆண்டவரே இயேசுவே உண்மை நோக்கி ஆண்டவரே பின்தொடர்ந்து வந்தது போல ஆண்டவரே நாங்க ஒவ்வொரு நாளும் உங்க சமூகத்துல வந்து கொண்டே இருக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு உண்மை விட்டா வேற யாரும் இல்ல தகப்பனே, எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே யாரும் இல்ல, உங்களையே பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த நாளில் ஐசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா என்னோட இணைந்து ஜெபிக்கிற இவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இந்த நாட்களில் இருக்கிறதோ எல்லா தேவைகளையும் என் தேவன் நீங்க சந்திக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், சந்தோஷத்திற்காக சமாதானத்திற்காக ஆண்டவரே யாரெல்லாம் இந்த வேளையில ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே அவங்களை சந்தோஷத்தினாலும்
சமாதானத்தினால கிருபையினாலும் இன்னைக்கு நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா விசுவாசத்தோடு உங்க சமூகத்துல இருக்கிறோம், காத்து கடக்குறோம் ஐசப்பா. எங்களுக்கு நீங்க அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆமேன் ஐசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அது எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு அருளி செய்யுங்க. நீங்க நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அவங்க விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க வாய்க்க பண்ண வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐசப்பா. ஆமேன் ஆண்டவரே. அப்பா இன்னைக்கு வியாதியில இருக்கிறவங்க, எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதான்னு ஆண்டவரே இருக்கிறவங்க மத்தியில ஆண்டவரே நீங்க இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அந்த ஸ்திரீயினுடைய மகளுக்கு ஒரு சுகத்தை கொடுத்த தேவன் ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே வியாதியில இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஒரு சுகத்தை கட்டளையிடுங்க. அவங்களுடைய விசுவாசத்தை பாருங்க ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு சுகத்தை நீங்க கட்டளையிட வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே இன்னும் யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகள் பொருளாதார தேவைகள்ல இருக்காங்களோ அதை நீங்க சந்திக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் ஐசப்பா. அவங்களோட பொருளாதாரத்துல ஆண்டவரே அப்பா ஒரு நிறைவை கட்டளையிடுங்க. குறைவானவைகளை எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவன் நீங்க ஆண்டவரே. அவங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் ஐசப்பா. ஆமென் ஆண்டவரே. அப்பா விசேஷமா இந்த நாளில் திருமண நாள் ஆண்டவரே பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை தேவன் நீங்க ஆசீர்வாதீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அவங்களை இன்னும் ஆண்டவரே பழுகி பெருகு செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் அவங்களுடைய விருப்பத்தை நீங்க நிறைவேற்றி தாங்க. அவங்களுடைய மனதின் விருப்பத்தை நீங்க அருளி செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐசப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய கிருபை இந்த பிள்ளைகளை தாங்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தையும் செய்யாமல் ஆண்டவரே உமக்காக வாழுகிற பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க அப்பா. என்னோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா அவங்களுடைய விருப்பத்தை இந்த தேவன் ஆண்டவரே நீங்க அருளி செய்ய வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பொறுப்பேற்று எங்களை வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. உங்களுடைய சமூகம் எங்களோடு கூட செல்லட்டும் ஐசப்பா. நாங்க செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவ கரம் இருந்து வழி நடத்த வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் ஐசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நாளை நீங்க ஆசீர்வதி தாங்க பலப்படுத்துங்க. ஐசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் இந்த நாளிலும் நீங்கள் விரும்புகிறத உங்களுக்கு அருளி செய்வார். விசுவாசத்தோடு உங்களை தாழ்த்தி கர்த்தர் இடத்துல கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.